நீ எழுதலில்ல, எதுக்கு நீ இந்த போயமில் இருக்கக்கூடிய லைன்ஸை பற்றி நீ படிக்கிறன்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, அதுக்கு ப்ரொட்டஸ்டடு யார், மார்கெட். ஐ செட் மார்கெட் ஐ டிட், நான் தான் இது எழுதுனேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. ஸோ இது வந்து இந்த வீனஸில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இவங்க இப்படி சண்டை போட்டுருக்கும்போது வில்லியம் செட் டீச்சர், டீச்சர் வந்து வில்லியம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க, அமைதியாகிறா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட் தட் வாஸ் எஸ்டர்டே, ஆனால் அது நடந்தது எஸ்டர்டே. நவ் த ரெயின் வாஸ் ஸ்லாக்கனிங், ஆனால் இப்போ பார்த்தா ஸ்லாக்கனிங் மீன்ஸ் ரெடியூசிங், மழை அப்படி கொஞ்சமாக கம்மியாகுது. அண்ட் த சில்ட்ரன் வேர் க்ரஷ்டு இன் த கிரேட் திக் விண்டோஸ், குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய விண்டோஸை நோக்கி போகிறாங்க. ஏன்னா மழை சத்தம் கம்மியானாலே இப்போ மழை நிற்கிது, அப்புறம் சூரியன் வந்து கம்மிங் அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்காக அவங்க ஓடுறாங்க, இவங்க ஓடுறாங்க. வேர் இஸ் த டீச்சர், அடாடா டீச்சர் எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஷி வில் பி பேக், அவங்க வந்துடுவாங்க பின்னாடின்னு சொல்லி. ஷி வுட் பி பெட்டர் ஹரி, வி வில் மிஸ் இட், அவங்க வந்துடுவாங்க, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி அவங்க சூரியனை அவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ டீச்சர் முதற்கொண்டு இந்த சூரியனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த பேசேஜில் நம்ம பார்க்குறோம். தே டேர்ன் ஆன் தெம் செல்ஸ் லைக் ஏ ஃபீவரிஸ் வீல், ஆல் டம்ப்ளிங் ஸ்போக்ஸ், அவங்க எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே போய் ஒட்டிக்கிட்டு, எப்படின்னா அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டு இந்த அப்பியரன்ஸ் அவங்க இந்த சூரியனை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்கெட் ஸ்டூட் அலோன், அந்த இடத்துல மார்கெட் என்ன பண்ணுறான்னா அங்கே அமைதியாக நின்றுட்டுருக்குறான். ஷி வாஸ் ஏ வெரி ஃப்ரைல் கேர்ல் ஹூ லுக்குடு ஆஸ் இப் ஷி ஹேட் பீன் லாஸ்ட் இன் த ரெய்னி ஃபார் இயர்ஸ். ஃப்ரைல்னா வீக்னு அர்த்தம், அவள் பார்க்க ரொம்ப வீக்காக இருப்பா. அது இல்லாமல் அவளோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, திஸ் பேசேஜ் வில் பி கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த அப்பியரன்ஸ் ஆஃப் மார்கெட். மலையில் காணாமல் போன மாதிரி இருப்பா. அண்ட் த ரெயின் ஹேட் வாஷ்ட் அவுட் த ப்ளூ ஃப்ரம் ஹெர் ஐஸ், பாருங்கள் அந்த எப்படி அந்த கம்பாரிசன் அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் அந்த ரே பிராட்பரியோட ஸ்டைல் சொல்லியிருக்காங்க. இதுதான் இது எல்லாமே பாருங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மலையில் அடிச்சு வந்த மாதிரி. அது இல்லாமல் ஹேட் வாஷ்ட் அவுட் த ப்ளூ ஃப்ரம் ஹர் ஐஸ், அந்த மலை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அவள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூவை எடுத்துக்கிச்சு. அண்டு ரெட் ஃப்ரம் ஹெர் மவுத்து, அப்போ கண்ணு வெள்ளையாக இருக்குன்னு அர்த்தம், வெளி போயிருக்குன்னு அர்த்தம். அந்த உதரில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டை எடுத்தாச்சு. அண்ட் த எல்லோ ஃப்ரம் ஹெர் ஹேர், ஹேரில் இருக்கக்கூடிய அந்த எல்லோவையும் எடுத்தாச்சு. அப்போ நான் அவள் வந்து ஒரு நார்மல் அப்பியரன்ஸில் இல்லைன்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஷி வாஸ் அண்ட் ஓல்டு ஃபோட்டோகிராஃப், அவள் பார்க்க எப்படின்னா ஒரு பழைய ஃபோட்டோகிராஃப் மாதிரி இருந்தால், டஸ்டட் ஃப்ரம் என் ஆல்பம், எப்படி வந்து ஒரு ஆல்பத்தில் ஒரு பழைய ஃபோட்டோ இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒயிட் அண்ட் அவே, வெள்ளையெல்லாம் போயிடுச்சு. அண்ட் இப் ஷி ஸ்போக் அட் ஆல் ஹெர் வாய்ஸ் உட் பி அ கோஸ், அவள் யார்ட்டாவது பேசினா ஆவி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நவ் ஷி ஸ்டூட் செப்பரேட் ஸ்டேரிங் அண்ட் த ரெயின் அண்ட் த லவுட் வெட் வோல்ட் பி அண்ட் த ஹியூஜ் கிளாஸ், அங்கே ஒரு பெரிய கிளாஸ் இருக்குது, கண்ணாடி கிளாஸு. அந்த கிளாஸுக்கு பின்னாடி நின்றுட்டு அந்த வெட்லேண்டை, பெரிய அந்த வெட்லேண்ட் இருக்குது, மழை பெஞ்சு ஈரமாக இருக்கக்கூடிய அந்த வெட்லேண்டை பார்த்துட்ருக்குறான். வாட் ஆர் யூ லுக்கிங் அட் செட் வில்லியம், வில்லியம் கேட்குறான், என்னங்க பார்த்துட்ருக்கேன், மார்கெட் செட் நத்திங், ஒன்றுமே நான் பார்க்கலையே, எதுவும் இல்லை அப்படிங்கிறான். ஸ்பீக் வென் யூ ஆர் ஸ்போக்கன் டு, யாராவது உங்கள்கிட்ட பேசுனா தயவு செஞ்சு பேசு அப்படின்ற மாதிரி வில்லியம் சொல்கிறான். ஈ கேவ் ஹேர் ஏ ஷவ், ஷவ் மீன்ஸ் ரஃப்ஷுன்னு அர்த்தம், கைண்ட்லி நோட் டவுன், ஷவ் மீன்ஸ் ரஃப்ஷ். அவன் பிடிச்சி தள்ளி விடனா அவளை, பட் ஷி டிட் நாட் மூவ், ஆனால் அவள் கொஞ்சம் கூட மூவ் ஆகலை. ரேதர் ஷி லெட் ஹெர் செல் பி மூவ் ஒன்லி பை ஹிம் அண்ட் நத்திங், சும்மா அவன் தள்ளுறதுனால கொஞ்சம் அப்படி முன்னாடி போகலையே அந்த மாதிரி மட்டும் மூவ் ஆகிறான். தே எஜ்ட் அவே ஃப்ரம் ஹெர், தே வுட் நாட் லுக் அட் ஹெர், எல்லாமே அவளை விட்டு விலகி இருக்கிறாங்க. தே வுட் நாட் லுக் அட் ஹெர், யாருமே அவளை பார்க்குறதில்ல. ஷி ஃபெல்ட் தெம் கோ அவே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் வந்து எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் திஸ் வாஸ் பிகாஸ் ஷி வுட் ப்ளே நோ கேம்ஸ் வித் தம் இன் எக்கோயிங் டனல்ஸ் ஆஃப் த அண்டர் கிரவுண்ட் சிட்டி, குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மழை பேஞ்சு வரக்கூடிய அந்த எக்கோனால் அந்த டனல்ஸில் அந்த சுரங்கப்பாதையில் ஒரு சத்தம் வருது, அதை சுற்றி விளையாண்டுருக்காங்க, ஆனால் இவ விளையாடல. இப் தே டேக்ட் ஹேர் அண்ட் ரேன், ஷி ஸ்டூட் பிளிங்கிங் அப்டர் தெம் அண்ட் டிட் நாட் ஃபாலோ, யாராவது விளையாண்டு நின்றுட்டு இருக்கும்போது யாராவது பின்னாடி வந்து தட்டினாங்கன்னா அவளை துரத்திட்டு போக மாட்டான், அப்படி சும்மா அப்படி ஒரு கண்ணில் பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு அவள் அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டாள்.
பெசமாயிக்குவா. வென் த கிளாஸ் சாங் சாங்ஸ் அபவுட் த ஹாப்பினஸ் அண்ட் லைஃப் அண்ட் கேம்ஸ் ஹர் லிப்ஸ் பேர்லி மூட். எப்பயாவது அழகாக ஹாப்பினஸ்ஸாக சாங்ஸ் பாடிட்டுருக்கும்போது, கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போதெல்லாம் அவன் என்ன பண்ண மாட்டான், எதுவும் வாயே திறக்க மாட்டான். எப்போ வாய் திறப்பான்னா, அண்ட் லைஃப் அண்ட் கேம்ஸ் ஹர் லிப்ஸ் பேர்லி மூவ்டு. Only when they sang about the sun and the summer did her lips move as she watched and drenched the windows. இந்த சன்னை பற்றி இந்த சம்மரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவள் வாய் திறப்பா. அது எப்படின்னா இந்த ட்ரென்ச்சு விண்டோஸ், அப்படி நனைஞ்ச விண்டோஸ் மாதிரி மெதுவாக வாய் திறப்பா. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் த பிக்கஸ்ட் க்ரைம் ஆஃப் ஆல் வாஸ் தட் ஷி ஹேட் கம் ஹியர் ஒன்லி 5 இயர்ஸ் ஆகும். அது இல்லாமல் அவளை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த பசங்க எல்லாமே 7 வருஷமாக கிட்டத்தட்ட வந்து விவரம் தெரியாத நாள்லேருந்தே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீனஸ்லேயே இருக்காங்க. ஆனால் இவன் மட்டும் 4 வருஷத்துக்கு முன்னாடியே சூரிய, அதாவது நம்ம பூமியிலேருந்து அவன் வந்தா. சரியா, இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. சி ரிமெம்பர் த சன் அண்ட் த வே த சன் வாஸ் அண்ட் த ஸ்கை வாஸ் வென் சி வாஸ் 4 இன் ஓகியோ. அதாவது இவன் கிட்டத்தட்ட 4 வயசு இருக்கும்போது, 4 வயசுக்கு அப்புறம் அவன் இங்கே வந்துட்டான். 4 வருஷமாக அவன் எங்கே இருந்தா, பூமியில் தான் இருந்தான். எங்கே இருந்தான்னா அமெரிக்காவில், நான் ஓகியோ அப்படின்ற ஒரு மிட் வெஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் த யூஎஸ் ஒரு மாகாணத்தில் தான் இவங்க இருந்தாங்க. அதனால் அவளுக்கு தெரியும் சூரியன் எப்படி இருக்குன்றது. அண்ட் தே ஹேட் பீன் ஆன் வீனஸ் ஆல் தேர் லைவ்ஸ் அண்டு தே ஹேட் பீன் ஒன்லி 2 இயர்ஸ் ஓல்டு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீனஸில் தான் இருக்காங்க. அதனால் சன்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. வென் லாஸ்ட் த சன் கேம் அவுட் அண்ட் ஹேட் லாங் சின்ஸ் ஃபர்கட்டன் த கலர் அண்ட் ஹீட் ஆஃப் இட் அண்ட் த வே இட் ரியலி வாஸ். அது இல்லாமல் அவங்க வந்து சன்னை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது எப்படி கலராக இருக்கும் எப்படி ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பட் மார்கெட் ரிமெம்பர், ஆனால் மார்கெட்டுக்கு தெரியும். ஏன்னா 4 வயசில் அவள் கீழே தானே இருந்தா, பூமியில் தானே இருந்தா, அதனால் சன்னை பற்றி அவளுக்கு தெரியும். அவளுக்கு சி கேன் ரிமெம்பர், அவளால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுது சன்னை பற்றி சொல்கிறது. இட்ஸ் லைக் ஏ பென்னி சி சேட் ஒன் சைஸ் க்ளோஸ். நான் ஒவ்வொரு கண்ணை மூடிக்கிட்டு அது வந்து ஒரு பென்னி மாதிரி இருக்கும். பென்னி மீன்ஸ் ஒரு சிங்கிள் காயின் மாதிரி இருக்கும், ஒரு பைசா காயின் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நோ இட் இஸ் நாட் த சில்ட்ரன் கைட், இல்லை இல்லை அது அப்படி இருக்காதுன்னு எல்லாம் கத்துறாங்க. இட்ஸ் லைக் ஏ ஃபயர் சி சேட் இன் த ஸ்டவ். அது வந்து ஒரு பூமி, ஒரு ஒரு அந்த நெருப்பு மாதிரி இருக்கும், ஸ்டவ்லேருந்து வரக்கூடிய நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்ல. அதுக்கு அவங்க குழந்தைங்க சொல்கிறாங்க, யூ ஆர் லையிங் யூ டோன்ட் ரிமெம்பர் க்ரைட் த சில்ட்ரன், நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. பட் சி ரிமெம்பர்ட் அண்ட் ஸ்டூட் குவைட்லி அஃபார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தெம் அண்ட் வாட்ச்டு த பேட்டரிங் விண்டோஸ். ஆனால் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மறுபடியும் அந்த பேட்டரிங் விண்டோஸ், பேட்டரிங் மீன்ஸ் ரெகுலராக அந்த விண்டோஸ் பக்கம் போய் நின்று பார்க்குறாங்க அந்த மலையை. அண்ட் ஒன்ஸ் ஏ மந்த் எகோ ஷி ஹேட் ரெஃப்யூஸ்டு டு ஷவர் இன் த ஸ்கூல் ஷவர் ரூம்ஸ். அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவன் ஸ்கூல் ஷவரில் குளிக்க மாட்டேன்னு சொல்லி எப்படி குளித்தான்னா, ஹேட் கிளச்சடு ஹேர் ஹேண்ட்ஸ் டு ஹேர் இயர்ஸ். அவளோட ரெண்டு கையையும் அவள் காதை எடுத்து மூடிக்கிட்டு அண்ட் ஓவர் ஹேர் ஹெட் தலையை மூடிக்கிட்டு ஸ்க்ரீமிங் த வாட்டர் மஸ்ட் நாட் டச் கர் ஹெட். தண்ணி வந்து தன்னுடைய தலைமையில் படக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியை வெறுத்தா. ஸோ ஆஃப்டர் த டிம்லி சி சென்சரிட் சி வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் தே நியூ ஹர் டிஃப்ரெண்ட்ஸ் அண்டு கெப்ட். அப்போ தெரிஞ்சுட்டா ஓய்வோ கொஞ்சம் வித்தியாசமானவன்னு சொல்லி அவளை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. தேர் வாஸ் ஸ்டாக் தட் ஹேர் ஃபாதர் அண்ட் மதர் வேர் டேக்கிங் ஹேர் பேக் டு ஹெர்த் நெக்ஸ்ட் இயர். அது இல்லாமல் ஐயோ வந்து நெக்ஸ்ட் இயர் அவங்க அப்பா அம்மா வந்து அவளை கீழே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தட் மீன்ஸ் பூமிக்கு ஏர்த்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. இட் சீம்டு வைட்டல் டு ஹேர் தட் தே டூ ஸோ வைட்டல் மீன்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுதான் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் மார்க்கெட்டோட லைஃப்பில். தோ இட் வுட் மீன் த லாஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டு ஹேர் ஃபேமிலி. ஆனால் அவளை இங்கே வீனஸ்லேருந்து அவங்க பூமிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட $1000 பக்கம் செலவாகும். அண்ட் ஸோ த சில்ட்ரன் ஹேட்டட் ஹேர் ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் எ பிக் அண்ட் லிட்டில் கான்சர்ஸ். இந்த மாதிரி அவளை வெறுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. அடுக்கடுக்காக சொல்கிறாங்க கான்சிக்வன்ஸ்.
தே ஹேட்டட் ஹர் பேல் ஸ்னோ ஃபேஸ் ஹர் வெயிட்டிங் சைலன்ஸ் ஹர் தின்னஸ் அண்ட் ஹர் பாசிபிள் ஃபியூச்சர். அவளை பார்த்தாலே அவங்க வெறுக்கிறாங்க. ஒரு வெள்ளிரு அப்படியே வந்து ஒரு வீக்காக ஒரு எப்போவுமே ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கிற அவள், நோ பாசிபிள் ஃப்யூச்சர் இன்ஹர் வியூ, அவள் எந்த ஒரு ஃப்யூச்சரை பற்றியும் திங்க் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு நின்றுருப்பாங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக அந்த மார்க்கெட் அந்த குழந்தைங்க எல்லாமே வெறுக்கிறாங்க. கெட் அவே த பாய் கேவ் ஹர் அனதர் புஷ், தள்ள அந்த பக்கம்னு சொல்லி அந்த பையன் மறுபடியும் தள்ளுறான். வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், அம்மா என்ன பார்த்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். தென் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஷீ டேர்ன்ட் அண்ட் லுக் அட் ஹிம், மொதல் டைம் அவன் அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. அண்டு வாட் ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் வாஸ் இன் ஹர் ஐஸ், அவள் எதுக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்றது அவள் கண்ணில் அவள் கண்ணிலே தெரியுது. வெல் டோன்ட் வெயிட் அரவுண்டு ஹியர், இங்கெல்லாம் வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். கிரைட் த பாய் சாவேஜ்லி, சாவேஜ்லி மீன்ஸ் அக்ரெசிவ்லின்னு அர்த்தம், கைண்ட்லி நோட் டவுன், சாவேஜ்லி மீன்ஸ் அக்ரெசிவ்லி. ஹர் லிப்ஸ் மூவ்டு, அவள் மெதுவாக அவள் லிப்ஸ் அப்படியே அசையுது. நத்திங் இ கிரைட், இட் வாஸ் ஆன்லி ஜோக் வாஸ் இன் இட், ஒன்றும் இல்லை இது எல்லாமே ஒரு ஜோக்கு தான் நீ பண்ணுறது எல்லாமே, இ டர்ன் டு தான் அதர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி அவள் பார்த்து சொல்கிறான். நத்திங் ஹேப்பன் டுடே இஸ் இட், இன்றைக்கி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்களும் கிண்டல் பண்ணுறாங்க இவளை. தே ஆல் பிளிங்க்ட் அட் ஹிம் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் லாஃப்ட் அண்ட் சுக் தேர் ஹெட்ஸ், எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவளை பார்த்து கேலியாக சிரிக்கிறாங்க. நத்திங் நத்திங், ஒன்றும் ஆகாது, இன்றைக்கி ஒன்றும் ஆகாது அப்படின்னு, என்ன இன்றைக்கெல்லாம் வந்து சூரியன் வந்து வெளியே வராது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவள் அவங்க எல்லாமே அவளை பார்த்து கேலியாக சிரிக்கிறாங்க.